ஸோ ஹாய் கீஸ் நான் உங்களுக்கு அந்த பானி ஸோ நம்ம வந்து ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹெதுன் மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை பற்றி தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்திருக்கோம் ஸோ முந்தைய பதிவுகளில் வந்து கோயில்கள் எதற்காக அமைக்கப்படுகிறது கோயில்களில் அமர்ந்து மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உருவாகுது அந்த மந்திர உச்சரிப்புக்கு அந்த ஒளியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அப்படியே அதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்த்துட்டு வரலாம் இந்த பதிவில் வந்து ராமநாமம் உச்சரிப்பது எதற்காக எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்குண்டான முக்கியத்துவத்தை பார்ப்போம் ஒருவேளை உங்களுக்கு ராமநாமம் உச்சரிக்கிறது பிடிக்கலன்னா சிவ மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் நான் அந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அது வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க சரி புத்தர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டான் உண்மை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்போ புத்தர் என்ன பதில் சொன்னார்னா பயன்படுத்தக்கூடியது உண்மை அப்படின்னு சொன்னாராம் எது ஒன்று பயன்படுத்தப்படுகிறதோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலை சொன்னாராம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலும் அதை ஒப்புக்குது இல்லைங்களா எது ஒன்றையும் பயன்பாடு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்பொழுது தான் சொல்லக்கூடிய ஒன்றும் இல்லை தியரட்டிக்கலாக ஏதாவது ஒன்று இருக்கக்கூடியது ப்ராக்டிக்கலாக வரும் பொழுது அது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு பெறுது ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரகமும் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீயகமும் ஒன்று சேரும் பொழுது நீர் அப்படிங்கிறது உருவாகுதுங்கிறது இயற்பியல் இன்னைக்கு சொல்லக்கூடிய வேதியில் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கூற்று சராசரி நம்ம தண்ணி பார்க்குறோம் இதுக்குள்ள ரெண்டு பர்சன்ட் ஹைட்ரஜனும் ஒரு பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்குன்னு நம்ம இருக்கோம் இல்லை ஆனால் அது பாடமாக படிக்கப்படும் பொழுது அது ஒரு இலக்கணமாக கொடுக்கும் பொழுது வெறுமனே இலக்கணம் ரெண்டு பகுதி ஹைட்ரஜனும் ஒரு பகுதி ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா நீர் அப்படின்னு சொன்னா ஓ அப்படியா அது எப்படி நான் நம்புறது கேள்வி கேட்போமா இல்லையா இன்றைக்கி அறிவியலாக தானே கேள்வி கேட்குது அப்போ அதை வந்து நிதர்சனம் ஆக்கி காட்டும் பொழுது தான் பாருப்பா இப்படி இருக்கிறதுனால தான் இது இப்படி சேரும் பொழுது அது நடக்குதுன்னு நிதர்சனம் ஆக்கி காட்டும் பொழுது அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து காட்டும் பொழுது தான் அதனுடைய உண்மைத்தன்மை ஆமாம் இது சரிதான் அப்படி சொல்கிறது சரிதான் அந்த இலக்கணம் உண்மைத்தன்மை பெறுது இது போல தான் நம்மளுடைய மந்திரங்களும் கோயில்களும் ஓம்காரநாதத்திற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அதனை எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் கொண்டு வர முடியாது அந்த சொல்லுக்கு வந்து உங்களால் எந்த விதமான அர்த்தத்தையும் புகுத்த முடியாது ஆனால் பயன் இருக்கான்னு ஏட்டா இருக்கு கோயில்களினுடைய அமைப்பிற்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் உங்களால் கொடுக்க முடியாது ஆனால் பயன் இருக்கான்னு ஏட்டா இருக்குது அப்போது இது ரெண்டையும் வந்து நமக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலை நுட்பம் அந்த அறிவு வந்து நமக்கு இருக்கணும் அது எப்படி உணர்வின்பால் தான் வரும் இது யாரும் நமக்கு சொல்லிலாம் தர முடியாது நம்ம விளக்கம் கொடுக்கலாம் அந்த அந்த அதுதான் ஒரு இலக்கணத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆனால் அதை உணராத வரைக்கும் நமக்கு அதற்குண்டான முக்கியத்துவம் அதற்குண்டான தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியவதே கிடையாது சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஓஷோ அவர் சொல்கிறார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீன அரசர் ஒருத்தர் இருந்தாராம் அவர் வந்து இந்த புலால் உண்பதில் அவருக்கு அலாதியான பிரியம் அதனால் பார்த்தோம்னா தினமும் காலையில் எருதோ இல்லை காளையோ ஏதோ ஒன்று அவர் முன்னாடி பசுவோ ஏதோ ஒன்று அவர் முன்னாடி கொல்லப்படும் அது அவர் பார்ப்பாராம் அவர் கண்ணு முன்னாடி தான் இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் அந்த கொலையாளியும் வந்து தினமும் அவர் கண்ணு முன்னாடி இந்த ஒரு நிகழ்வை நடத்துகிறது அதை வெட்டி பலியிட்டு தினமும் அவருக்கு சமைக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் இது வந்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலம் வந்து இப்படியே போய்கிட்டே இருக்குது பதினைந்து ஆண்டு காலம் இப்படி போகிறார் தினமும் அரசர் அதை பார்க்குறாரு அந்த கொலையாளியும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் அந்த கொலையாளியை கூப்பிட்டு கேட்குறாரு அப்போ நீ வந்து பதினைந்து ஆண்டு காலமாக ஒரே கோடாலி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நானும் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரே கோடாலி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அது எப்படி மழுங்காமையே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அந்த கொலையாளி சொல்கிறேன்னா எனக்கு அது வெட்டக்கூடிய இடம் தெரிந்த ஒரு காரணத்தினால அதனுடைய அந்த கழுத்து பகுதியில் எந்த இடத்துல அந்த எலும்பு வந்து ஒன்று செய்யுறது அப்படிங்கிறத எனக்கு தெரியும் சரியாக அந்த இடத்துல வெட்டக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால என்னுடைய கோடாலி மழுங்குவதில்லை அந்த 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 வித்தை எனக்கு பயன்படுத்த தெரியும் அதனால் கோடாலி மழுங்குவதில்லை நான் அதை சாணம் பிடிக்கணும்னு அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னானான் அப்போ அரசர் கேட்டால் இது நல்லா இருக்கே எனக்கு அந்த கலையை தரையா அப்படின்னு கேட்டோன்னே அந்த கொலையாளி சொன்னோன்னா அரசை என்னை மன்னிச்சிருங்க இந்த கலையை கற்றுத்தர முடியாது ஏன்னா நானே அதை கற்றுக்கல என் தகப்பன் செய்தார் என் தகப்பன் செய்ததை நான் சிறு வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு சில நாளில் அவருடைய கோடாளியை வந்து இரவல் வாங்கி நானும் இதை வந்து அந்த வெட்டி பயிற்சி பண்ணினேன் அதனுடைய விளைவாக என்னால் இன்னைக்கு என் தகப்பன் எப்படி செய்தாரோ அதுபோலவே என்னாலும் செய்ய முடிகிறது இதை நான் வந்து நானும் படிச்சுக்கல அதனால் என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது நான் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து உங்களோட திறனால் படிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இதில் வந்து நிபுணத்துவம் அப்படிங்கிறது பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிலே அந்த கொலையாளி சொல்ல அரசர் அதை ஒப்புக்கிறார் சரிங்களா இதுபோல் தான் இன்றைக்கி அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்களும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னதாக நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன அந்த ஒரு கலையும் செவிவழி செய்தியாகவும் அது ஒரு பயன்பாட்டிற்குண்டான ஒரு கலையாக தான் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அறிவியலை கற்றுக்கலாம் ஆனால் கலையை கற்றுக்க முடியாது கலையை உணரணும் ஒரு ஆடக்கூடியவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட்டியத்தினுடைய பாவனைகளை அவன் தாராளமாக கற்றுக்கலாம் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அதெல்லாம் கற்றுக்கலாம் ஆனால் அது உணர்வு பூர்வமாக பொழுது அந்த நாட்டியத்தை வந்து அவன் பயன்படுத்தக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும் பாடல் கலையை வந்து ஏற்ற இறக்கங்களை கற்றுக்கலாம் ஆனால் அதை பாடி பயன்படுத்தப்படும் பொழுது அதனுடைய நிபுணத்துவத்தில் அவன் வரும்பொழுது அது உணரும் பொழுது அவனுடைய தன்மைகள் அப்படிங்கிறது மாறும் இப்படித்தான் கோயில்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மந்திர ஓசைகளும் உச்சரிக்கக்கூடிய அந்த விதத்தினுடைய அமைப்புகளும் இதை வந்து யாரோ ஒருத்தர் தர முடியாது பிள்ளைகளுக்கு எப்படி கொண்டு வரணும் இருந்து கொண்டு வரணும் அப்போது என்னுடைய தகப்பனும் தாயாரும் போனாங்க என் தகப்பனும் தாயும் போகும்பொழுது என்னை அழைச்சிட்டு போனாங்க அவர்கள் ஒரு நியதியோடு கோயில்களில் நடந்துக்கிட்டாங்க இப்படி தான் உட்காரணும் இந்த இடத்துல தான் உட்காரணும் இப்படி நிற்கணும் இப்படி நடக்கணும் இந்த மாதிரி தான் ஓசைகளை எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நியதியோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதை நான் பார்த்தேன் அதிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன் அவர்கள் செய்தார் போலவே நானும் செய்தால் அந்த உண்டான சக்தியை என்னால் முழுவதும் பயன்படுத்த முடிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதை அவன் உணர்ந்து பார்க்கணும் பெற்றோர் ஒரு கை காட்டி கொடுத்தாங்க அவர்கள் உணர்ந்தார்கள் உணர்ந்ததை கை காட்டி கொடுத்தார்கள் கை காட்டின குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்தார்கள் சிறு வயதிலிருந்தே அதையும் அந்த பிள்ளை வந்து வளர்ந்து வரக்கூடிய காலம் வரைக்கும் உணரும் பொழுது அவன் அந்த தன்மையை முழுக்க உணர்றான் அவன் அதை அடுத்த ஆளுக்கு கடத்தி கொடுக்குறான் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் முழுக்க முழுக்க இருந்தது வாழ்நாளில் நமக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்படுது சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது வாழ்க்கை ஒரு அலை போல் நம்மளை அழக்களிக்குது நேராக ஓடக்கூடிய எங்கே இருக்குன்னா கோயிலுக்கு தான் போவான் நம்மளுடைய கலாச்சாரம் இதுதான் நமக்கு சொல்லிக்கணும் நேராக போன கோயில்குள்ள தான் போவான் அவனை அறியாமல் அவனுடைய மனதா மனதானது சாந்த பெருகிறது அமைதி பெறுகிறது அவனுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுனால அவனுக்கு பிரச்சனை ஒன்று எல்லாம் ஆகிறது இல்லை அப்போ அதே பிரச்சனையோடு தான் திருப்பி வர போகிறான் மன அமைதியோடு திரும்பி வரான் அந்த பிரச்சனையை அவன் பார்க்கக்கூடிய விதம் மாறிப்போயிருது அப்போ அவன் அந்த 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 துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விதம் அவனுக்கு மாறி போயிருது காரணம் என்னன்னா மனசு அந்த இடத்துல அமைதியாகிடுது இங்கே இந்த இடத்துல நம்ம அறிவியல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணினேன் அவன் உணர்ந்த ஒரு காரணத்தினால் கோயிலுக்கு போகிறான் அங்கே போனால் எனக்கு என்னமோ மனசு நிம்மதியது ஏன்னால் எனக்கு தெரியாது என் வழி வழியே எனக்கு வந்தது நான் அதை உணர்ந்தேன் அதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் இப்படி தான் கோயில்களினுடைய அமைப்புகள் அந்த இடத்தை அந்த சக்தியை பயன்படுத்துவதற்குண்டான அந்த அமைப்பு பழக்கத்தின் ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை இது அதன்படியே பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அதன் ஊடாக இருக்கக்கூடிய அந்த சக்திகள் நம்மளால் முழுவதுமாக உணர முடிகிறது இப்படி நம்மளுடைய உணர்வின்பால் உணர்ச்சி தான் நமக்கு எல்லாமே முக்கியம் சோர்ஸு அதனால் நம்மளுடைய பெரியவங்க அதை மட்டும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டு போனாங்க கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு அதை ப்ரூவ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுது ப்ரூவும் பண்ணுறாங்க அப்போ அது வந்து நிதர்சனமான ஒரு விளக்கத்திற்கு கொண்டு வர படுது ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் வாழ்வியன் ரீதியாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் பெருசாக விளக்கம் தேவையில்லை ப்ராக்டிக்கலாக உனக்கு இதுதான் வேணும் எச்சு டூ ஓ சேர்ந்துன்னா தண்ணி வரணும் உனக்கு என்ன தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அதை எப்படி பயன்படுத்திவிட்டோம் பயன்படுத்திப்போம் ஸோ ப்ராக்டிக்கலான லைஃப் இருந்தது நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இதாகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது சரி அப்போது இந்த மந்திரங்கள் உச்சரிப்போம் அது போல தான் இப்போது ஒரு 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 குருக்கிட்ட போய் நம்ம உபதேசம் வாங்க போகிறோம் குரு வந்து ஒரு மந்திர உபதேசம் அப்படிங்கிற நமக்கு தராரு அந்த குரு மந்திர உபதேசம் தரும்பொழுது பார்த்தோம்னா நம்ம காது கிட்ட வந்து நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லுவார் அவர் ஒன்றும் பெரிய ஒரு மந்திரம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அந்த மந்திரம் ப்ராக்டிக்கலி இவ்வளோ நாள் நம்மளே சொல்லிகிட்டே இருந்திருப்போம் இல்லை அந்த மந்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏ இதை நானே சொல்லிக்கிட்டே இருக்கனே அப்படின்னு சொல்லுவதும் உண்டு சரிங்களா இதெல்லாமே உண்மை தான் இது நிதர்சனம் அதுவும் பெரிய மேஜிக் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் அந்த குருவும் சொல்ல போகிறார் அங்கே எந்த விதமான ஒரு பெரிய மேஜிக் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஆனால் நடக்குது அப்போ அங்கே என்ன நடக்குது ஏன் அந்த அந்த குரு சொல்லும் பொழுதுனா இத்தனை வருஷம் சொன்னேன் அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல என் குரு ஒரு தடவை தான் சொன்னால் எனக்கு இருக்குன்னு இருந்தது ஏன் அப்போ அங்கே என்ன நடக்குது அதே விஷயத்தை தான் அவரும் சொல்கிறார் அப்போ இங்கே நடக்குதுன்னு கேட்டால் அந்த குருவானவர் எந்த இடத்துல அந்த வார்த்தைகளுக்குண்டான அந்த ஒரு அழுத்தத்தை கூட்ட வேண்டும் குறைக்க வேண்டும்ங்கிற அந்த நுணுக்கம் அந்த குருவுக்கு தெரிந்தது நமக்கு அந்த ஒன்று தெரியல அதனால தான் அவர் குரு நம்ம செய்ய அந்த கூ அந்த அழுத்தத்தை எங்கே ஏற்ற வேண்டும் இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை தெரிந்து அதை உணர்ந்து பார்த்த ஒரு காரணத்தினால் அவர் அப்படியே அந்த உணர்ச்சியை அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது அதை நாம் உள்வாங்கி கொண்டு நாமும் உணர்வு உணர்வு பூர்வமாக சொல்லும் பொழுது நாமும் அந்த ஒரு சக்தி பெறுகிறோம் இப்படி தான் வந்து இந்த ராமநாமம் ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாமம் வந்தது அப்போது விஸ்வாமித்தருனுடைய கதையில பார்க்கும்பொழுது விஸ்வாமித்தர் தானே சாரி வால்மீகி வால்மீகியினுடைய கதையில் பார்க்கும்பொழுது வால்மீகி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பாமரன் அப்போது தனக்கு எந்த விதமான படிப்பறிவும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருக்கிட்ட கேட்டாராம் அப்போ அந்த குரு என்ன சொன்னாராம் நீ ராம ராம அப்படின்னு சொல்லிட்டே இரு அப்படின்னு சொன்னாராம் குரு சொன்னார் நான் கேட்டேன் அவ்வளோதான் வால்மீகி தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் ராம 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 ராமன்ட்டே சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அவர் ஒரு ஞானியானார் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இதே முயற்சி நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்ச நேரம் வரைக்கும் ராம 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 ராமன்ட்டு இருந்தால் அது மரா 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 மரான் ஆயிரும் ராம ராமங்கிறது மரா மராமரா ஆயிரும் இது சரியாக தப்பான்னு கேட்டால் அது சரியே அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது எப்போ என்ன இந்த ராம 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 ராமன்னு வரும்போது இந்த ராமும் மாவும் சேர்ந்துடும் அப்போ அந்த சக்தி வந்து ஒரு ஒரு வட்டம் பெற்றது ஒரு ஒரு முழுமை பெற்று நம்மளை சுற்றி ஒரு வட்டம் ஆயிடுது அப்போ ராம மரா அப்படின்னு ஆயிடுது ராம 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 மரா 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 அப்படின்னு ஆயிடுது இந்த இடத்துல மந்திரம் பூரணத்தன்மை பெறுது சிவ சொல்லுங்கள் ராம சொல்கிறதுக்கு பிடிக்காதவங்க சிவ சொல்லுங்கள் வசின்னு ஆயிரும் அப்போ சிவ 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 சின்ன வசி வசின்னு ஆகி போயிடும் அப்போ அந்த இடத்துல மந்திரம் பூரணத்தன்மை பெறுது அந்த ஒரு வட்டம் இது இது கரெக்ட் இது பக்காவான ஒரு விஷயம் இப்போ இந்த ராம ராமங்கிறது மரா மரான்னு ஆச்சு பார்த்தீங்களா இது எப்பொழுது இந்த மரா 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 நீங்கள் அதுக்கு சிவ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்போ இந்த ராம ராமங்கிறது வந்து மரா மரா ஆகும் ஆகும்பொழுது உங்களுடைய தன்னிலை அப்படிங்கிறது மறந்து போயிடும் நான் என்ற அகம்பாவம் உங்களை விட்டு அழிஞ்சிரும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களை மறந்த ஒரு நிலையில் ராம 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 ராமங்கிறது மர மரம் மரம் நாங்கள் முழுது உங்களுடைய நிலை எப்படி போத மாதிரி ஏறுவோம் நீங்கங்கிறது அந்த இடத்துல மறந்துவோம் நீங்கள் செத்து போயிடுவீங்க இந்த இடத்துல இறப்பு அப்படிங்கிறது என்ன நான் என்ற அந்த ஒரு தன்மையும் அந்த ஒரு அகம்பாவும் உங்களை விட்டு அழிஞ்சு போயிடுது இந்த நான் என்ற அந்த அகம்பாவம் அழியக்கூடிய நேரத்தில் தன் நிலை மறந்து போன நேரத்தில் மரா மர மறுபடியும் ராம ராமன்னு மாறிடும் ஆனால் அது நமக்கு தெரியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே ராம ராம இது மூன்று படிநிலைகளில் நடக்குது ராம நிலை மராங்கிறது நடுநிலை மறுபடியும் ராம நதுவரது கடை இட கடைநிலை இதில் அந்த முதல் நிலையும் நடுநிலை நமக்கு தெரியும் கடைநிலை நமக்கு தெரியாது ஏன்னா தன்னை மறந்த நிலையில் இருப்பான் அவன் அவன் அவனுக்கு என்ன தெரியாது அவன் போய் இறை தன்மையோட கலந்துருப்பான் இங்கே தான் அவன் ஞானத்தை வந்து ருசித்து பார்க்குறான் இந்த ஒரு தன்மையை யார் ஒருவன் உணர்கிறானோ அந்த உணர்ச்சியை அவன் வந்து அடுத்தவனுக்கு சொல்லித்தர முடியும் அது உணராத வரைக்கும் அது வெறும் வார்த்தை மட்டும்தான் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது அதுக்கு வந்து விளக்கம் தான் தேட முடியுமே தவிர விளக்கமும் கிடையாது என்ன இது சும்மா இப்படி சொல்கிறதுனால என்ன பயன் பயனை உணர வேண்டும் இந்த பயனை உணராத வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது இப்போ நல்ல அந்த வார்த்தைகள் பாருங்களே ஓசி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க ரா அப்படிங்கிறத அழுத்தி சொல்லணும் மாங்கிறத அழுத்தம் குறைந்து சொல்லணும் அதாவது இந்த ராங்கிறது வந்து ஒரு 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 மலையினுடைய முகடு போல் நினச்சிங்க ஒரு ஒரு அலை வந்து இப்படி மேலே எழுது அப்படின்னு வச்சுங்க அப்போ அந்த மலையினுடைய முகடு இல்லை ஒரு அலை எழுந்ததற்கு போல் அப்போ அதற்குண்டான அழுத்தம் கூட வேண்டும் மாங்கிறது வந்து பள்ளத்தாக்கு போல் அலையினுடைய அந்த கீழ் உள்ள சரிவு போல் அப்போது இந்த ரா சொல்லி மா சொல்லும்பொழுது இந்த ராக்கு அதிகமான அழுத்தமும் மாக்கு வந்து அழுத்தம் குறையும் செய்யணும் இந்த நேரத்தில் இப்படி சொல்லிகிட்டே பொழுது தன்னிலை அந்த மறக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது இப்போ இந்த அலையும் இந்த பள்ளத்தாக்கும் திருப்பி மேலே ஏறுமா இந்த கீழே வந்து மாலை தான் அந்த அப்படியே முடிஞ்சுது இப்போ இந்த மாவே மேலே ஏறும் அப்போ தான் அந்த மாக்கு வந்து அதிகப்படியான அளவரிசை திருப்பியும் மேலே மேலே ஏறுது அலை மேலே ஏறுது மா அழுத்தம் பெறுது ரா அவனுடைய அழுத்தம் குறையுது இந்த இடத்துல வரும்போது அப்படியே நம்மளை மறந்து போய் உட்காந்துருவோம் மரா 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 மரான்னு வந்துட்டே இருக்கும் இது முழுக்க சொல்ல அப்படியே அமைதியாகும் பொழுது இந்த ரா முடிஞ்சுதா மறுபடியும் ரா இந்த மா முடிஞ்சு இது திரு இந்த ரா முடிஞ்சு ரா முடிஞ்சது திருப்பி என்ன வரும் ராவே தான் மேலே ஏறும் இந்த மறுபடியும் அந்த ரா மேலே ஏறும்பொழுது அவன் வந்து தன்னிலை மறந்து முழுக்க தன்னிலை மறந்து அந்த இறைத்தன்மையோட போய் கலந்துருவான் இதே தான் சிவ சிவக்கும் வசி வசி திருப்பி அந்த வசி வந்து சிவக்கு திருப்பி மேலே வரும் ஒரு அலை போல இந்த ஒரு ஒரு ஏறி இறங்கி ஏறும்பொழுது அவன் ஞானியாயறான் இதை உணர்ந்து பார்த்தா தான் அவனுக்கு வந்து அந்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறது தெரியும் யாரோ எரு எவரோ ஒரு வால்மீகி படிப்பறிவற்றவன் அவன் வந்து மராம ராம ராமன்னு குரு சொன்னார் இவன் என்னமோ மராமரான்னு சொல்லிட்டு போயிட்டான் கதை போல ஆனால் உண்மையாலுமே அவர் படிப்பறிவு இல்லாதது தான் ஒரு காட்டில் வாழ்ந்தவர் தான் அவர் படிப்பறிவு இல்லாதவர் எல்லாமே உண்மை தான் ஆனால் ராமன்னு சொல்லக்கூடியதை மரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முட்டாள் கிடையாது ஆனால் ராமன்னு சொல்லக்கூடியது மராங்கிறத மாற்ற தெரிந்த அளவுக்கு பெரிய ஒரு ஞானி அவர் அதனால தான் அந்த ராமங்கிறது மரான்னு மாறிச்சு அது மறுபடியும் ராமன்னு மாறும்போது தன்னிலை மறந்தார் அவர் ஞானி ஆகிட்டார் இன்றைக்கி வாழ்மீக்கையை பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இருக்கோம் அப்போது நம்மளுடைய கதைகள் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது போதிக்கப்படுகிறது இந்த நிலை உணரும் பொழுது ஏன் ராமங்கிறது மரம் ஆச்சு மரங்கிறது மறுபடி ராமன் ஆச்சுங்கிறது நம்ம புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வித்தையை கை கொண்டுக்கலாம் அந்த வித்தையை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு நிலை தான் நம்மளுடைய கலாச்சாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது இப்படித்தான் இந்த ஒரு நிலைப்பாட்டை ஒரு இன்னும் பவர்ஃபுல்லாக கூட்டிக்கிறதுக்கு கோயில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் அப்படிங்கிற நமக்கு கொடுக்கப்பட்டது அப்போ எதுவுமே அர்த்தம் மற்றும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் எதுவுமே கொடுக்கப்படவில்லை விளக்காரம் கேட்டால் பதில் தெரியல மறந்துட்டான் அதுதான் பிரச்சனை அதனால அவன் நம்மளை முட்டானுன்னா நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனால் இது வந்து நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு பொழுது இதற்குண்டான விளக்கத்தை நம்மளால் கொடுக்க முடியும் எப்போ விளக்கத்தை கொடுக்க முடியும் நம்ம உணரும் பொழுது இதுதான் ஓஷம் மறுக்க மறுக்க சொல்கிறோம் அப்போ ராம மராச்சு மரா ராமராச்சு இதை நீ ம முழுக்க புரிஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் இந்த நிலையை நீ உணர்ந்துட்டேன்னு சொன்னால் இதனுடைய முக்கியத்துவத்தை நீயும் பயன்படுத்தி அடுத்து உனக்கு பயன்படுத்துக்க பயன்படுத்துறதுக்கு கொடுக்க முடியும் அப்போ எதுவும் அர்த்தமற்றது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராத உனக்கு புரியலை அவ்வளோதான் ஆனால் பயன்படுத்து அதனுடைய நிலை உனக்கு மாறும் நிலை மாறும்பொழுது நீ அதை உணர்ந்துக்கு உணர்ந்ததுக்கு பிறகு அதனுடைய ஏன் உண்மைன்னு அப்படின்னு நீ அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கிறாங்க ஸோ எதையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் கலாச்சாரத்தில் மாறுதல்கள் வந்துடுச்சு இல்லைன்னுலாம் சொல்ல வரல ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளும் இடங்களும் உண்டு கொஞ்சம் தேடுனா கிடைக்கும் இப்போ இப்படி இந்த ஒரு செய்தி கிடச்சிது இப்போ நம்ம பயன்படுத்தலாம்ல தைரியமாக முயற்சி பண்ணி பார்ப்போம் ரைட் ஸோ இதுதான் உண்டான பதிவு பிடிச்சிருக்கோம் இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு வாரிசமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து நான் உங்க தரப்பான நன்றி கட்சி வேல் கட்சி வேல் கட்சி